ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோவில் திரை விமர்சனம் பார்க்க போகிறோம். என்ன சொல்ல போகிறாய் அந்த படத்தை பற்றின விமர்சனத்தை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ரேடியோ ஜாக்கியை வேலை பார்த்துட்டு வராரு அஸ்வின். இவரோட அப்பா அவந்திகா மிஸ்ராவை அஸ்வினுக்காக பொண்ணு பார்த்துருக்காரு. எழுத்தாளராக வேலை செஞ்சுட்டு வரக்கூடிய அவந்திகா மிஸ்ரா தன்னோட கணவர் காதல் தோல்வி அடைஞ்சவராக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. இதனால் அஸ்வின் தனக்கு காதல் கதை இருக்கிறதா தன்னோட காதலி தேஜு அஸ்வினி அப்படின்னு சொல்லிடுறாரு. தேஜு அஸ்வினியை அவந்திகா பார்க்கணும்னு சொல்லி சொல்றாங்க. தேஜு அஸ்வினி கிட்ட அஸ்வின் ஒரு டீல் பேசி ரெண்டு பேருமே மீட் பண்ண வச்சிடறாரு. ஒரு கட்டத்தில் தேஜு அஸ்வினி மேல காதல் வயப்படுறாரு அஸ்வின். கடைசியாக நாயகன் அஸ்வின் தனக்கு பொண்ணு பார்த்து அவந்திகா மிஸ்ராவை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரா, இல்லை காதலிக்க ஆரம்பித்த தேஜு அஸ்வினியை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரா அப்படிங்கிறது தான் படத்தோட மீதி கதை. படத்தில் நாயகனை நடிச்சிருக்கக்கூடிய அஸ்வின் காதல் கதைக்கு ஏற்ற மாதிரி தேர்வு பண்ணியிருக்காங்க. அஸ்வினும் காதல் காட்சிகளில் ஓரளவுக்கு நடிக்க முயற்சி பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம். சென்டிமெண்ட் காட்சிகளில் கூடுதலாக கவனம் செலுத்தியிருக்கலாம். நாயகிகளாக வரக்கூடிய தேஜுவும் அவந்திகாவும் அழகாக வந்து சொன்ன வேலையை அப்படியே அருமையாக செஞ்சுருக்காங்க. காம்பினேஷன் இந்த படத்தில் ரொம்ப பெரிய அளவில் ஒர்க் அவுட் ஆகலை. காதல் கதையை மையமாக வச்சு படத்தை இயக்கியிருக்காரு ஹரிஹரன். முதல் பாதி கவர்ந்த அளவுக்கு ரெண்டாவது பாதி கவரலைன்னு சொல்லலாம். நிறைய காதல் காட்சிகள் படத்தில் வந்தாலும் பெருசாக மனதில் ஒட்டலை அப்படின்னு தான் சொல்லணும். காட்சிகளில் இடம்பெறக்கூடிய வசனங்கள் அழுத்தம் இல்லாமல் இருக்குது. ஒரு சில காட்சிகள் பார்க்குறப்ப அஜித் நடித்த வாலி, சூர்யாவோட பூவெல்லாம் கேட்டுப்பார், இந்த படங்கள் எல்லாமே நம்மளை ஞாபகம் சொல்லலாம். விவேக் மெர்வின் இசையில பாடல்கள் ரொம்ப கேட்கிற அளவுக்கு ரொம்ப நல்ல ரகமா அமைஞ்சிருக்கு. ரிச்சர்ட் எம் நாதனோட ஒளிப்பதிவு படத்துக்கு பெரிய பலம் சேர்த்திருக்கு. மொத்தத்துல என்ன சொல்ல போகிறாய் சொல்லாமையா இருந்திருக்கலாம்னு சத்தம் இல்லாம சொல்லிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். பார்த்து முடிச்ச உடனே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பாய்.